نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان الظليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العلي أهل الجنة أديبديه الله بي. அறியமுடியா ரகசியமே புதை பொருளே வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே சத்தியனே நித்தியனே சமதர்ம வித்தகனே இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம் பொறித்தான் உலகத்தினுடைய அருள்கொடையாக அழகிய முன்மாதிரியாக மனிதகுலத்தினுடைய மணி எங்கள் உயிருக்கு இனிய உத்தமராக முன்னாலே அனுப்பப்பட்டு உத்தம திருநபி சல்லுலே செல்லம் அவர்கள் மீது சலாமையும் சலவாத்தையும் பொழிந்து இந்த இனிய உரையை நாங்கள் தொடர்கின்றோம் இது லண்டன் அல் குறைடோன் அல் ஹிதாயா அறப்பணி குழுவினர்கள் சார்பிலே இது உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கப்படுகின்றது என் இனிய நெஞ்சங்களை அறிவார்ந்த பெருமக்களை அல் குறைடோன் அல் ஹிதாயா குழுவினர்களுடைய அந்த அறப்பணிகளை நான் நேரிலேயே பார்த்து நிகழ்ந்திருக்கிறேன் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் நம்முடைய அமுத தமிழுக்காகவும் இன்னும் பல்வேறான நிலைகளிலே அவர்கள் ஆற்றி வருகின்ற அரும் பங்களிப்பு அல்ஹம் அத்தனையுமே அல்லாஹுத்தாலா கபூல் செய்ய வேண்டும் உங்களுடைய அன்பினாலே உங்களுடைய ஆதரவினாலே இந்த அறப்பணிகளை அவர்கள் தொடர்ந்து ஆற்றி வருகிறார் இவர்கள் ஆற்றி வருகின்ற அறப்பணிகளிலே மிக்க மேலான பணி இந்த இறைநெறி அழைப்பு பணி இஸ்லாம் இஸ்லாம் உலகத்திலே இன்றைக்கு உன்னதமான மார்க்கமாக நோக்கப்படுவதற்கு காரணமே அந்த இஸ்லாத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது இஸ்லாம் ஒரு தனி மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல சில அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு இல்லை இஸ்லாம் இந்த உலகை படைத்து இந்த உலகத்திலே மிக்க மேலான படைப்பாம் மனிதர்களை படைத்திட்ட இறைவன் இந்த மனிதர்களுக்காக வேண்டிய அவன் அருள் இருக்கின்ற அற்புதமான மார்க்கம் தான் இது இஸ்லாம் இஸ்லாம் இந்த வழிகாட்டில் இறைவனாலேயே அனுப்பப்பட்டது உலகத்திலே தோன்றிய ஆதி மனிதர் முதல் மனிதர் முதல் ரபியாகவே இருக்கிறார் அவர்கள் தொடுத்து ஹசரத் முகமது அவர்கள் வரை அத்தனை இஸ்லாத்தை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாங்கமே ஏகத்துவம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் அவன் அல்லாஹ் என்று சொல்கின்றேன் அற்புதமான சத்திய உண்மை சித்தாந்தம் தான் இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவம் அந்த தான் இந்த உலகத்திலே வழிகாட்ட நபிமார்களை அனுப்பினான் சரியான வழிபறுவதற்காக வேண்டி வேதங்களை அவன் அருளினான் இந்த உலகிலே வந்த நபிமார்களிலே பலர் சிறப்பு மிகுந்தவர்கள் எல்லோருமே சிறப்பிற்குரியவர்கள் அவர்களிலே சிறப்பிலும் மேம்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அவர்களிலே ஒருவர்தான் அப்டி முராகி பேச்சினுடைய தலைப்பு குர்பான் பாடமும் படிப்பினைகளும் ஆம் பாடம் இஸ்லாம் ஒரு பாடம் பாடம் மனிதனுக்கு தேவை பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு பாடம் போதிக்கப்படுகிறது அங்கு மட்டுமல்ல குடும்பங்களிலும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணிக தலங்களிலும் நாம் வணிகம் பற்றிய பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம் கடை தெருக்களிலும் நாம் நடமாடுகின்ற மக்கள் மூலமாக நாம் பாடப் பெறலாம் பாடம் படிக்கலாம் இந்த பாடம் படித்தவருடைய அடிப்படையே படிப்பினை பெறுவது தான் ஒரு அருமையான பழமொழி சொல்லும் முன்னோர்களின் வரலாறுகள் பின்னாலே வருகின்ற மக்களுக்கு சரியான பாடம் படிப்பிலைகள் ஆம் பாடம் படிக்கின்ற நாம் வெறுமனை நமக்குள்ளாலே வைத்துக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்கள் தாம் படித்த பாடத்தை தேர்வின் போது சோதனையின் போது பரீட்சையின் போது அவர்கள் எழுதி அங்கே நிரூபிக்கிறார்கள் மதிப்பெண்கள் அவர்கள் பெறுகிறார்கள் அதுதான் இந்த வாழ்க்கை ஒரு சோதனை உங்களை சோதிப்பதற்காகவே நான் உங்களை படைத்தோம் என்று குரான் சொல்கிறது வாழ்வையும் மரணத்தையும் அமைத்தது நோக்கமே உங்களை சோதிப்பதற்காக இந்த சோதனைகள் மனிதன் எதிர்கொள்ள வேண்டும் சோதனைகளை சாதனைகளாக்க வேண்டும் சோதனைகளின் போது மனிதன் துவண்டு விடக்கூடாது சோதனை மனிதனை தூக்கி நிறுத்தும் சொல்லும் சோதிக்கப்படாமலேயே சொர்க்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா இந்த சோதனை இன்னைக்கு பாருங்கள் குருபானிய சோதனையிலேயே நமக்கு என்று பல பாடங்கள் படிப்பினைகள் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு சோதனை இன்றைக்கு மனிதர்கள் சந்தித்திட்ட சோதனைகளிலேயே கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாம் சந்தித்து வருகிறோமே இந்த மனிதர்கள் அனைத்து நாடுகளிலும் சந்திக்கின்றார்கள் பெண்ண வல்லரசுகள் அமெரிக்கா இத்தாலி ஐரோப்பியா போன்ற கண்டங்கள் உலகத்தில் இருக்கின்ற உலகத்தின் அனைத்து நாடுகளும் இதை சந்திக்கின்றனவே இந்த சோதனை தான் கொரோனா என்று சொல்கின்ற சோதனை கோவிட் நைன்டீன் இது மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை வந்து கூட மக்கள் தடுமாறுகிறார்கள் அவர்கள் அப்படியே திகைக்கிறார்கள் திண்டாடுகிறார்கள் என்ன சோதனை என்பது ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் ஒன்றரை ஆகி உருண்டோடி கொண்டிருக்கின்றன என்ன சோதனை இதுதான் இன்றைக்கு மனிதன் முன்னால் இருக்கின்ற பிரச்சனை அன்று நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சோதிக்கப்பட்டார்கள் சோதிக்கப்பட்டார்கள் சோதனை என்றால் இந்து இருப்பதை போன்ற சோதனை இல்ல சாதாரணமான எளிதான சோதனை இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் குரான் சொல்லும் பி கலிமாத்தின் அந்த இப்ராஹிமை அவருடைய இறைவன் சோதித்தான் பல சோதனைகள் பி கலிமாத்தின் பல்வகையான சோதனைகள் அவர் பிறந்ததே ஒரு சோதனை எங்கே அவர் பிறந்த பெற்றோர்கள் யார் அவர்கள் அவருடைய தந்தை என்பவர் அந்த ஈராக்களுடைய அந்த பகுதிகளிலே மிகச்சிறந்த ஆலயத்தின் தலைமை பூசாரியாக இருந்தார் ஆசர் அந்த வீட்டிலேயால் இந்த செந்தாமரை அங்கே முளைக்கிறது ஒரு ஏகத்துவத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு மாபெரும் தூதரை எல்லா வல்ல ஏகன் எங்கே பிறக்க வைக்கிறார் மிகப்பெரிய விந்தை ஈராக்கிலே இருக்கின்ற ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அன்றைய மகத்தான மாபெரும் கொடுங்கோல் மன்னர்களிலே ஒருவன் நம்முரு அவன் ஆண்டு அவனுடைய கொடூரங்கள் ஏராளம் அவளது கொடுமைக்காரனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இப்ராஹிமுடைய தந்தை அங்கே பிறக்க வைக்கிறான் தந்தை ஒரு பூசாரியாக மட்டுமல்ல சிலைகளை செய்து அவைகள் கடவுள் என மக்களை சொல்லி ஏமாற்றிய எல்லையை அவர்களுக்கு இருந்தது அந்த சிலைகளை செய்து ஒரு இளம் இருந்த தன்னுடைய மகன் இப்ராஹிம் கொடுத்து நீ விற்றுவா என்று சொல்லி அனுப்பிய நிலை இவருக்கு விசித்திர விந்தை என் இனியவர்களே இன்றைக்கு இந்த கொரோனாவிற்கு நாம் மிகவும் சோதிக்கப்பட்ட நிலையில் நாம் எப்படி தடுமாறுகிறோம் அன்றைய சோதனைகளை பாருங்கள் தன் சொந்த வீட்டிலே சொந்த தந்தையினாலே சோதனை இயல்பாகவே இப்ராஹிம் அலகிஸ் அவர்கள் மிகவும் அழிவார்ந்தவர்கள் அவர் ஆச்சரியப்பட்டார் என்ன தந்தையே நீங்களாகவே சொந்தமாக செய்கிறீர்கள் இதை கடவுள் தெய்வம் என்று சொல்லி விற்று வர சொல்கிறீர்கள் என்று எதிர்த்து பேசினார் கடுமையான அங்கே கோபம் அடைகிறார் தந்தை கடவுள் தெய்வம் எந்த செய்துவிட்டார் என்று துரத்துகிறார் அதன் பிறகு அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய திருவிழா வந்த வேளையிலே அங்கிருந்து ஒரு ஆலயத்தில் முன்னால் இந்த பொய்மைகளை அப்படி உடைத்து இருக்கிறார் இந்த பொய்மைச் சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை இறை சக்தி இல்லை என்பதை எடுத்துக்காட்ட அதன் விளைவு மக்கள் கொந்தளிக்கிறார்கள் கொதித்து போகிறார்கள் இளையவர்களே இஸ்லாமிய பாடம் இஸ்லாம் ஒரு வரலாறு அது சத்தியத்தினுடைய சான்றுகளை கூறுகின்ற சரிதம் இஸ்லாம் வெறுமனை கற்பனைகளின் குவியல்கள் அல்ல இஸ்லாம் வெறுமனை மூட நம்பிக்கைகளின் முடல் நாற்றம் பிடித்திட்ட செய்திகள் அல்ல இஸ்லாம் என்பது அவர் அந்த நிலையிலும் கூட அந்த மன்னனாலே கொடூர மன்னனாலே தரப்பட்டு அந்த நெருப்பில தூக்கி எறியப்படுகின்ற ஒரு நிலை செய்தித்து சோதனை கொரோனா என்ற உடலே குமுறுகிறோம் தடுமாறுகிறோம் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை எல்லோரும் நான் தடுமாறுகிறோம் இந்த சோதனையை வேற என்ன வழி சொல்லுங்கள் இறைவனுடைய சோதனை நீண்ட காலம் நீடிக்காது இறைவன் சோதித்திருக்கிறான் இந்த உலகை சோதித்திருக்கிறான் பல நிலைகளிலே சோதித்திருக்கிறான் புயலாலே பூகம்பங்களாலே கல் மாடி பொழிந்து சில மனிதர்களை இறைவன் குரங்குகளாகவும் பள்ளிகளாகவும் மாற்றி பல்விதமான சோதனைகள் செய்திருக்கிறான் அந்த சோதனைகள் எல்லாம் நாட்கள் இன்றைய இந்த கொரோனா இன்றும் ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலும் தொற்று தொடர்ந்து இன்னும் அலைத்தொடராக இரண்டாம் அலை மூன்றாம் அலை ஐந்தாம் அலை என்று சொல்லி இன்னும் ஒவ்வொரு படிப்படியாக போய் கொண்டிருக்க என்ன காரணம் இது இறைவனுடைய சோதனையாக இருந்தாலும் மனித கரங்கள் தேடிக்கொண்டு சம்பாதித்தவைகள் சொல்லும் பூமியிலும் கடலிலும் ஏற்படுகின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணமே இந்த மனிதர்கள் கரங்கள் சம்பாதித்தவர்கள் மனிதன் தனக்குத்தானே அணிதி அளிக்கிறார் வலாக்கை சொல்லும் தங்களுக்கு தாங்களே அறியாயம் செய்கிறார்கள் இன்றைய மனிதன் தேடியவைகள் மனிதன் சம்பாதித்தவைகள் இன்றைக்கு மனிதன் அனுபவிக்கிறார் மனிதனுக்குள்ள பேராசை மனிதனுக்குள்ள பெருமை மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் அலைச்சிருந்தால் முதன்மையில் இருக்க அமர வேண்டும் என்று சொல்கின்றேன் அந்த ஒரு விதமான அந்த வெறித்தனத்துடைய விளைவுகள் அமைதியை இழந்தோம் நிம்மதியை பலிகொடுத்தோம் சுதந்திரமாக சுவாசித்த அந்த காற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை அற்புதமானது கிராமத்திய வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது எவ்வளவு சுகமானது இன்றைக்கு எங்கே அவைகளையெல்லாம் தொலைத்து விட்டு மனிதன் நிம்மதிக்காக வேண்டிய அழிந்து கொண்டிருக்கிறானே அங்கே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே பயங்கரமான பெரும் நெருப்பு வளர்க்கப்பட்டு அந்த நிலையிலும் அவருக்கு இருந்த நெஞ்சுறுதி நெஞ்சுருதி அந்த உரம் என்ன சொன்னார்கள் அமல் வக்கீல் இறுதி வேளையிலே ஏதேனும் உதவி வேண்டுமா என்று மலக்குகள் இறைவனாலே அனுப்பி வைக்கப்பட்ட மலக்குகள் மாணவர்கள் வந்து கேட்ட வேளையிலே தன் கண் முன்னாலே நெருப்பு குன்றம் எரிந்து கொண்டிருக்கிறது சிவாலை விட்டு என்று சொன்னார் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிற நேரத்திலே சொன்னார் ஹஸ் புன் அமல் எனக்கு போதும் அவனை என்னை பாதுகாக்கின்ற பொறுப்பேற்றுக் கொள்கின்றே மிக்க மேலான இறைமல் ஆனந்தான் சுகானுல்லாஹ் சின்ன சின்ன காரியங்களுக்காக வல்லாமே இன்னைக்கிறவுடைய இமான் தடுமாடி தட்டு தடுமாறி ஆங்கு மிங்கும் என்னென்னவோ நலைகளில் நம்முடைய போய்க்கொண்டிருக்கிறதே இல்லாத பேய்களுக்கெல்லாம் வழி கண்டு கொண்டிருக்கின்றோமே அதுவும் இதுவும் என்று மந்திர இன்னும் தந்திர வாரி போய் மாட்டிக் கொண்டு இமாலை பழி கொடுக்கின்றோமே ஒரு சின்ன காரியங்களுக்கு

என்னுடைய அடியார் இப்ராஹிமுக்கு என்னுடைய தோழர் என்னுடைய ஹலீல் என்னுடைய தூதர் இப்ராஹிமுக்கு நீ சுகம் தருகின்ற ஒரு சோலை ஆகிவிடு அல்லாஹ் குளிர்விக்கின்றன உலக வரலாற்றிலே சத்தியம் உயர்வு நவர்ச்சி அணி அல்ல இது அதிகமாக ஏதோ கற்பனை வள்ளத்தாலே பேசப்படுகின்ற பேச்சல்ல இது அது இல்லாத பொல்லாத புதுமைகளை இங்கே மக்களிடத்து சொல்லி மக்களை மயக்குகின்ற செய்திகள் அல்ல இது இவ்வளவு சோதனையிலும் போது கூட அல்லாக என்னை காப்பாற்றுவார் அல்லாகவின் நாட்டம் இல்லாமல் எதுவும் என்னை ஒன்று செய்து விட முடியாது இந்த நெருப்பு என்ன சத்தியத்தின் ஏகத்துவம் சித்தாந்தத்தை எந்த நெருப்பாலே கரித்து விட முடியும் சத்திய ஒரு ஒளி வெளிச்சம் அந்த ஒளிச்சி வெளிச்சத்தை அந்த ஒளியை இந்த உலகத்தில் எந்த நெருப்பால் நிச்சயமாக கழித்து விட முடியாது சாகடித்து விட முடியாது அணைத்து விட முடியாது பார்க்கிறார் விண்ணை பார்க்கிறார் சோதனை யார் இறைவன் யார் கடவுள் யார் தெய்வம் குரான் அழகு விட சொல்லும் பலம்மாரால் கவுக்கப விண்மீன்களை விண்ணிலே ஜொலிக்கின்ற விண்மீன்களை போக்குகிறார் ஒருவேளை இது இறைவனாக இருக்கும் ஏனென்றால் நட்சத்திரங்களை வழங்குகின்ற மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் அல்ல இருந்தார்கள் கணக்கில் போட்டு பார்த்து கணக்கு பார்க்கின்றவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒருவேளை இந்த விண்ணீரை தெரிகின்ற கஞ்சி மட்டுகின்ற இந்த விண்மீன்கள் தாரகைகள் இறைவனாக இருக்குமோ காலை பொழுது புலந்த வேளையிலே அல்லது சில மேக கூட்டங்கள் அதை மறைக்கின்ற வேளையிலே மறைக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக மறைகின்ற இறைவன் அல்ல வெண்ணிலவு முகிழ்த்து வந்தது பால் போன்ற முழு நிலவு அங்கே முகிழ்த்து வந்த வேளையிலே ஒருவேளை இது இறைவனாக இருக்குமோ வெண்ணிலவும் மறைந்து போனது மங்கி போனது மங்கி போகின்றவைகளும் இறைவனாக இருக்க முடியாது அதன் பிறகு சூரியன் சுட்டரிக்கும் சூரிய கதிர்கள் கிழக்கிலே தோன்றி அப்படியே வெளிச்சத்தோடு வெளிவந்த வேளையிலே அப்படியே பிரகாசிக்கிறது உண்மையில் ஹாதா இதுதான் என் இறைவன் அல்லது இது இது என்னுடைய மிகப்பெரிய இறைவன் என்று அவர் சொன்ன அதுவும் மறைந்தது மாலை வேளையிலே மங்கி மறைந்தும் மங்கி போய்விட்ட பிறகு மறைகின்றவைகளாம் நட்சத்திரங்களும் வெண்ணிலமும் சூரியனும் இறைவன் அல்ல இவைகளையெல்லாம் எவன் பழைத்தானும் வானங்களையும் பூமியையும் பழைத்துட்டு எவனோ அவன் என் இறைவன் மகான் எகுத்து வச்சித்தாந்த சூரியன் வழங்கப்படுகின்ற காலம் நிலவும் வழங்கப்படுகின்ற காலம் இல்லை எல்லாம் அல்ல இறைவன் ஒருவன் எவ்வளவு எவ்வளவுத்தான் இதன் பிறகு ஏராளமான சிந்தனை ஏராளமான சோதனை அவருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் பல நிலைகளிலே அவர்களுக்கான சோதனைகள் இந்த சோதனைகள் எல்லாம் வென்றார்கள் அஸ்லீம் சொன்ன சொன்ன அஸ்லீம் இப்ராஹிமே எனக்கு முற்றிலுமாக அடிபணி என்று சொன்ன வேளையிலே என்ன தில் இரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்தாடுகின்ற எல்லாவுள்ள ஏகனுக்கு நான் முற்றிலுமாக அடிவணிந்தேன் பாடங்கள் வாழ்க்கையிலே குருபானியின் மூலமாக நாம் பெறுகின்ற பாடங்கள் சாதாரண பாடங்கள் அல்ல ஏகத்துவ சித்தாந்த பாடங்கள் எத்தனையோ சோதனைகள் எதிர்வந்த வேளையிலும் கூட அவைகளை எதிர்கொண்டு இன்முகத்தோடு தாங்கி எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கும் என்று சொல்கிற உணர்வுகள் அல்ல உன்னதமான பெருமக்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள் வருமானத்தை எழுந்திருக்கிறார்கள் குடும்ப நிம்மதியை தொலைஞ்சிருக்கிறார்கள் இன்ன பிற வேலைகள் இழந்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அல்லாஹ் இருக்கிறார் உலகளாவிய அளவில் பார்க்கிறோம் எவ்வளவு இழப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே கனவுகளும் கற்பனைகளுமாக வாழ்ந்தவர்கள் இவற்றின் மூலமாக நாம் இன்னும் மேலெங்கு இங்கு விடலாம் இன்னும் நம்முடைய குடும்பங்களை வளப்படுத்தலாம் இன்னும் பல அறப்பணிகளை நாம் செய்யலாம் இன்னும் நம்முடைய உறவுகளுக்கும் இல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கலாம் என்ற எண்ணத்தோடு திட்டம் தீட்டி தொழில்களில் இறங்கியவர்கள் கடைகளை திறந்தவர்கள் விவசாயம் பண்ணியவர்கள் வேளாண்மை செய்தவர்கள் இன்ன பிற பொது வாழ்க்கை ஈடுபட்டவர்களின் நிலை இன்றைக்கெல்லாம் இப்படியும் நடக்குமா என் உண்மையிலேயே நம்முடைய நிலை என்ன சோதனை ஆனால் குரான் சொல்லும் லா தஹன் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் வல்ல தஹினு வல்லு வாழ்ந்து முள்ளாலும் கடுமாற வேண்டாம் வேதரித்து விட வேண்டாம் கவலையும் வேண்டாம் இப்படி ஆகிவிட்டதே அனைத்தையும் எழுந்து கொண்டு வருகிறோமே சிறப்பாக இருந்த நம் நிலை நீங்கள் தான் சிறந்தவர்கள் உண்மையான ஈமானி உணர்வுகள் இறை நம்பிக்கை உங்களிடத்திலே உண்மையாக இருந்தால் குரான் ஒரு தன்முனைப்பு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒருவனுக்கு இருக்கின்ற போது இயல்பாகவே தன்னம்பிக்கை வருகிறது குரான் என்பதை நாம் படித்து பார்க்க வேண்டும் குரான் ஒரு தெளிவான ஒரு சித்தாந்த மகாதா பயானு இது மனிதர்களுக்கான ஒரு விளக்கம் ஒரு தெளிவு உலகத்திலே ஹைல் கலாமி மிகச்சிறந்த வாசகம் அல்லாஹுடைய வேத வாசகம் இந்த முஸ்லீம்கள் செய்கிறார்களே தவிர இதை படிக்கின்றவர்கள் அறிகின்றவர்கள் தெரிகின்றவர்கள் ஆய்கின்றவர்கள் மிக குறை தெரிவது வேறு அறிவது வேறு புரிவது வேறு இன்று நாம் தெரிகிறோம் அறிகிறோம் புரிகின்றோமா எப்போது புரியும் குரானை விளங்குகின்ற போது அந்த குரானுடைய விளக்கமாகிய வாழ்வைகளை அல்ல ஹதீசுகளை தெரிகின்ற போது இந்த உலகம் அது பெரிய சோதனை எளிதான சோதனை அல்ல இஸ்லாத்துடைய பாடங்கள் என்பது எளிதான பாடம் அல்ல எத்தனை பாடங்கள் இப்ராஹிமை தன்னுடைய தோழனாக இறைவன் எடுத்துக் கொண்டான் இப்ராஹிம் சொல்லு உலகத்திலே மண்ணில் வாழ்கின்ற மனிதனை தன்னால் படைக்கப்பட்ட மனிதனை தன்னுடைய நண்பனாக தோழனாக எடுத்துக்கொண்டது ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலா அவர்களைத்தான் இறைவனுடைய தகுதி என்ன வல்லமை எத்தகையது அந்தகைய பாபரும் வல்ல இறைவன் இந்த மண்ணுலகிலே ஒருவரை தன்னுடைய நண்பன் தன்னுடைய தோழன் என்று சொல்கிறான் என்றால் அப் இப்ராஹிம் அலிஸ்லாம் காரணம் என்ன அவர்கள் சோதனையிலே வென்றார்கள் அத்தனை சோதனைகளையும் பரிபூர்ணமாக்கி வைத்தார்கள் சோதனை எளிதான சோதனை பெருமக்களே பெருமக்களே இப்ராஹிமுடைய சோதனை என்பது ஒரு எளிதான சோதனை இல்லை அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார் அவருக்கு ஒரு பெயர் அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை அபிமார்கள் உலகத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமார்கள் இன்னொரு அறிவிப்பிலே இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமார்கள் முன்னூற்றி பதிமூன்று முர்சலின்கள் அவர்களிலே ஐவர் உலுல் அஸ்முகள் உள் ரொம்ப வலிமையான மன உறுதிமிக்க எந்த நிலையிலும் இறைப்பணிக்காகவே தன்னை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணித்த உலில் அஸ்மகளிலே உள்ளவர்தான் நான் இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு மா மனிதராக அவர் திகழ்ந்த வேலை சத்திய உண்மை சித்தாந்தங்களால் சூப்புகள் சிற்றேடுகள் சின்ன வேதங்கள் அவர்களுக்கு தரப்பட்டது இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற முப்பரும் சமுதாயம் அகில கித்தாபுகள் சொல்வார்கள் வேதக்காரர்கள் யார் இவர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த மூவருக்குமே பேரு அகில கிதா வேதக்காரர்கள் உலகத்திலே வேதம் வழங்கப்படாத தூதர்கள் யாரும் இல்லை வேதம் அருளப்படாத எந்த சமூகமும் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மிக உன்னதமான நாற்பறும் வேதங்கள் அருளப்பட்டவர்கள் அபி இஸ்லாமும் இவர்களுக்குள்ளாய் யூதர்களுக்குள்ளாரே வந்துவிடுகின்றார்கள் மூவருடைய தந்தையாக இப்ராஹிம் அபிரஹாம் என்பார்கள் அபிரஹாம் அரபியில் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஏழு மக்கள் ஒருவர் இஸ்மாயில் இன்னொருவர் இசான் இசாக்குடைய மகனாக யாக்கூப் அலை இஸ்லாம் அந்த யாக்கு அலிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று ஒரு பெயர் அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் பனி இஸ்ராயில் இஸ்ரே வீரர்கள் இந்த பனி பிள்ளைகள் மூலமாக வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றும் இஸ்மாலில் அலிஸ்லாவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் முஸ்லிம்கள் இவைகளெல்லாம் வரலாறுகள் இன்றைக்கு நன்றாக பார்க்க வேண்டும் என்றால் யூதர்களும் கிரித்தவர்களும் முஸ்லிம்களும் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏன் மனிதகுலம் என்பது அன்பின் தொட்டில் மனிதர்களை ஈர்க்க வேண்டும் அன்பினாலே அறத்தினாலே பண்பினை பணிவு நாளை ஆனால் இன்றைக்கு முழு உலகிலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் போர் மேகங்களும் என்ன காரணம் மனித பேராசை மனிதனுக்குள்ளாலே ஏற்பட்டுவிட்ட ஒரு விதமான மத வெறித்தனம் அவர்களுக்கு வந்துவிட்டது இதன் விழைவு நாளை இன்றைக்கு அமைதி இந்த உலகத்திலே நிம்மதி போய்விட்டது சொல்லும் இறைவன் உங்களை அமைதியின் இல்லத்திற்கே அழைக்கிறான் இஸ்லாம் ஒரு அமைதி இஸ்லாம் ஒரு அன்பு இஸ்லாம் ஒரு அழிவு அதனால இதால் ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற போது அமைதியை தருவாராக வாலிக்கும் இஸ்லாம் அந்த இறைவன் உமக்கும் அந்த அமைதியை அன்பை அருளை தருவானாக சாந்தியை தருவாராக சமாதானத்தை நல்குவானாக எவ்வளவு ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிமைப்பட்டவன் இறைவனுக்கு அடிமைப்பட்டவனாகத்தான் முஸ்லீம் இருக்கிறான் அந்த அடிமையின் படுவதன் மூலமாக உலகத்திலே ஏகத்துவம் அன்பு அறம் சாந்தி சமாதானம் சகோதரத்துவம் மனித நேயம் அத்தனை வந்துவிடும் எல்லாவல்ல ஏக இறைவனுக்கு அடிபணிதல் அல் இஸ்லாம் அல் இன்சியாதி அவாமல் இல்லாஹித்தான இஸ்லாம் என்றாலே அந்த ஏகன் அல்லாவுக்கு அடிபணிதல் என் இனியவர்களே அருமை பெருமக்கள் இப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் பல்விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்ட போதும் கூட தன்னை இழக்கவில்லை விடவில்லை துறக்கவில்லை அவருக்கு ஏற்பட்ட வாழ்க்கை ஏற்பட்ட ஒரு மிக பெரும் சோதனை தான் அடுத்த அல்லாஹ் இன்னொரு சொற்பொழிவிலே அந்த குருபானி தருகின்ற பாடம் என்ற பெயராலே இதெல்லாம் முன்னோடி இன்றைக்கு இன்ஷா அல்லா அடுத்த சொற்பொழிவிலே தியாகம்லை சந்தித்துட்டே அந்த பயங்கரமான சோதனை அந்த சோதனை எப்படி வென்று காட்டினார்கள் நெஞ்ச நிகழ்ச்சியையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பதிவைத்தான் இனியவர்களே அன்பு பெருமக்களே இவைகளெல்லாம் உங்கள் மனதிலே நிறுத்துங்கள் நானும் என் மனதிலே நிறுத்துகிறேன் இனி அருமை பெருமக்களே என்னுடைய அருமை சகோதரர் ஜாகிர் அவர்கள் அல்ஹிதாயாவுடைய அன்பு தலைவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் இப்படி அவர்களுடைய அழைப்பு பணியில் என் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டு அவருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் என் இனிய நன்றியை நான் தெரிவிப்பதோடு இந்த ஒளி நாடாவை மிகச் சிறப்பாக வடிவமைக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தாஜிதீன் அவர்கள் அல்லா மலேசியாவினுடைய ஒரு மிகப்பெரும் வணிக வர்த்தகத்தில் இருக்கின்ற அந்த ஒரு பெருந்தகை அவள் தன்னுடைய நேரத்தை பாராமல் இதற்காக வேண்டி செலவிட்டேன் என் அன்பு தம்பி தாஜிதீன் அவர்களுக்கு இனிய நன்றியை நான் சொல்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சத்திய உண்மைகளை உணர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் இன்ஷா அல்லா நாம் மீண்டும் நாம் சந்திப்போம் அஸ்லாம்